டிசம்பர் 20 விஜய் சேதுபதி நடித்த சீதகாதி, டிசம்பர் 21 தனுஷின் மாரி, சிவகார்த்திகேயனின் கனா, விஷ்ணு விஷாலின் சிலுக்குவார்பட்டி சிங்கம், கார்த்திக் தங்கவேல் இயக்கத்தில் ஜெயம் ரவி, ராஷி கண்ணா உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவான அடங்கமுறு படம் வெளியானது. முதல் 3 வசூலில் மாரி 2 முன்னிலையில் இருந்தது. அதற்கடுத்து மற்ற படங்கள் இருந்தன. திங்கட்கிழமையிலிருந்து நிலைமை தலைகீழாக மாறிவிட்டதாம். மாரி 2 இறங்கி அடங்கமுறு ஏறிவிட்டதாம். வசூல் அதிகரித்ததை அறிந்த ஜெயம் ரவி மேலும் வசூலை அதிகரிக்க ஜெயம் ரவி பல்வேறு திரையரங்குகளுக்கு சென்று வருகிறார். அப்போது பலரும் அப்படத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததால் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறார். அந்த மகிழ்வோடு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, நிச்சயமாக எனக்கு புதிய பிரமாணத்தை வழங்கிய டிக் 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 மற்றும் அடக்கமொரு ஆகிய படங்களில் ஒரு பகுதியாக இருந்ததை மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். முதலில் என்னை நம்பிய இயக்குநர்களுக்கு சக்தி சவுந்தரராஜன் மற்றும் கார்த்திக் தங்கவேல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு சூப்பர் ஸ்டாரும் இந்த படங்களை இழக்க விரும்ப மாட்டார்கள் என்ற அளவில் இந்த படங்களின் திரைக்கதை இருந்தது. ஆனால் இந்த திரைப்படங்களில் முதலிலேயே கதாநாயகனாக என்னை கற்பனை செய்து பார்த்த எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக நேமிசந்த் ஜப் சார் மற்றும் சுஜாதா விஜயகுமார் அத்தை போன்ற தயாரிப்பாளர்கள் இல்லை என்றால் இந்த படங்கள் உருவாகியிருக்காது. வெறுமனே வெற்றி கொடுக்கும் உற்சாகத்தை விட என் அடுத்த திரைப்படங்களை கவனமாக தேர்வு செய்வதில் உள்ள கூடுதல் பொறுப்பை நான் உணர்கிறேன். இந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய சவால்களை கொண்டிருந்தன. அதை தாண்டி நல்ல படமாக கொண்டு வர தொழில்நுட்ப கலைஞர்கள் கடுமையாக உழைத்தனர். மேலும் இந்த படங்களில் மிகச்சிறந்த நடிகர்கள் கிடைத்தது என் பாக்கியம். அவர்கள்தான் என்னை இன்னும் சிறப்பாக நடிக்க ஊக்குவித்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகைகள், ஊடகங்கள் மற்றும் ரசிகர்கள் என் திரைப்படங்களை கொண்டாடினார்கள். அதுதான் என்னை பல்வேறு வித்தியாசமான கதைகள் மற்றும் வேடங்களில் தொடர்ந்து நடிக்க ஊக்குவித்தது. இவ்வாறு ஜெயம் ரவி தெரிவித்துள்ளார். வெறுமனே வெற்றி என்றெல்லாம் தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி ஆகியோரோடு போட்டி போட்டு வெற்றி பெற்றால்தான் ஜெயம் ரவி மிகவும் உற்சாகமாக இருக்கிறார். நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.